நம்ம இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கிச்சன்ல எப்படி தோசை இட்லி உடைய பேட்டரை எப்படி ரெடி பண்ணணும், அதை எப்படி இட்லி அவிக்கணும், தோசை எப்படி சுடணும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன சாமான வேணும் வாங்க கிச்சனுக்குள்ள போய் பார்க்கலாம். அடுத்த ஒண்ணு வந்து ஒரு கப் புழுங்கலரிசி எடுத்துக்கோ. ஒரு கப் புழுங்கலரிசி எடுத்துக்கோ. இது வந்து பாயில்டு ரைஸ். சிலவங்க வந்து அரைது புழுங்கலரிசி அரைது பச்சரிசி எடுப்பாங்க. ஆனா நான் வந்து முழுசாவே ஒரு கப் ஃபுல்லாவே புழுங்கலரிசி தான் எடுத்துக்கேன். இத நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து எந்த கப்பால நீங்க இந்த அரிசி எடுத்தீங்களோ அதே கப்புக்கு காவாசி 1/4 வந்து நீங்க வந்து உளுந்து எடுத்துக்கணும், உருத்தாள் எடுத்துக்கணும். அதையும் நம்ம போட்டுக்குவோம். இந்த இது கா இது கா உலக்க வந்து நல்ல 1/4 எடுத்துக்கிங்கல்ல, அது வந்து தனி பாத்திரத்தில நீங்க ஊற போடணும். தனியா இதே இதுல ஊற போட கூடாது. இது வந்து இந்த அரிசி வந்து நம்ம 8 hours ஊற வைக்கணும். 8 hours ஊற வைக்கணும். இது வந்து நீங்க எப்ப மாவரைக்க போறீங்களோ அதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வைக்கணும். அதுக்கு அடுத்து இது வந்து வெந்தயம். இது வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கேன் நானே. இது வந்து நம்ம அரிசியில போட்டுறோம். இப்பவே போட்டுறலாம். இது வந்து அவல் எடுத்துக்கேன். ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். எப்ப அரைப்பீங்களோ அப்ப இத போட்டா நல்ல ஒயிட்டா நல்ல இட்லி எப்படி நமந்து நமந்து சூப்பரா பஞ்சா இருக்குதோ அத மாதிரி வரும், சூப்பரா வரும். அதனால இது நீங்க எப்ப அரைப்பீங்களோ அப்ப 2 ஸ்பூன் அவல போட்டுருங்க. அவ்வளவுதான். இது வந்து 8 hours ஊறணும். நான் நீங்க மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி 8 hours ஊறணும். இது வந்து காவலக்கு உலுந்து வந்து நீங்க மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வைக்கணும். இது நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சாச்சு நம்ம அரிசிய. இந்த உலுந்து வந்து அரை மணி நேரம் ஊறிருச்சு. இது ரெண்டையும் இப்ப நம்ம அரைச்சிட்டு வர போறோம். उलुंदी वर उलुंदी अरचा नमक इटलियों ना पंजुले वो उलुंद अरे ना रहा कवन कुछ तनी ऊतना कुछ तनी ऊती अरे कुछ मुला तनी ऊतना मिक्स पड़ी वे ना मिक्स पड़ो उलूं अरसिम रे ना मिक्स पड़ो मिक्स आगे मिक्स पड़े नम्बर ना कि नमक इंब ना वेले की वर्त नम्बर मैं मत अरे वोट वो और कलो इंब ना नमक कुछ देव ना मटान और पात्र नम्बर एड़ वो और पात्र नावान मट एड़ वो एम्ल ना वार्च वो नमकूड़ा अब मूड़ पोट नम्ब एट मण नेर अब नईट मु वो कड़ी नम्बर यूस पड़क मट नम्बर मत वो ना मट नम उ नम्बर एव्वलोम अर स्पून पट ना किंडी மாவ நல்ல மூடி போட்டு மூடி வெச்சிரணும். இப்போ நாம நாளைக்கு நம்ம உப்பு போட்டு வச்சிருக்கிறத நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசை பண்ணிக்கலாம். அந்த உப்பு போடாம நாம எடுத்து மிக்ஸர் கிரைண்டர்ல போடாம நாம எடுத்து வச்சிருக்க மாவை காலையில பார்த்தோம்னா மேலே வரைக்கும் பொங்கி இருக்கும். அத நாம ஃப்ரிட்ஜ்ல எடுத்து ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம். எப்பப்ப நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்ப அந்த மாவை எடுத்து
நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அதில் உப்பு பண்ணி அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து புளிக்காமல் இருக்கும், நம்ம இட்லி தோசை சாப்பிடும்போது புளிப்பு இருக்காது. இப்போ நம்ம நாளைக்கு தேவையானதை மட்டும் எடுத்து உப்பு போட்டு வச்சுருக்கோம். இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல உப்பு போடலை. இப்போ காலையில் ஆயிடுச்சு, நம்ம நைட் இதை வச்சுருந்தோம், நைட் ஃபுல்லாக இருந்து காலையில் ஆயிடுச்சு, நல்ல இதாக. இப்போ இந்த இதில் நம்ம இட்லி சுட்டோம்னா நல்லா வரும். இட்லி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இட்லி தட்டில் ஊற்றிடலாம். இட்லி தட்டில் கொஞ்சம் பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஊற்றுங்க. இப்போ நம்ம இந்த இட்லி தட்டை அடுப்பில் வச்சிட போகிறோம். முன்னாடியே நான் இதில் தண்ணி சுட வச்சுருக்கேன், தண்ணி தான் கொதிக்குது. இப்போ நான் இதை வச்சிட போகிறேன். வச்சுட்டு இதை நம்ம இப்போ மூடிடுறோம். நல்லா அஞ்சே அஞ்சு நிமிஷம் ஆனவொடனே இதை நம்ம திறந்து பார்க்குறோம். அதுக்குள்ளேயே நம்ம இந்த அடுப்பில் தோசை எப்படி சுடுதுன்னு பார்க்கலாம். சூடானோன்னு நம்ம தோசை ஊற்ற போகிறோம். நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்கு நல்லா ஊற்றுவேன். நல்லா மொறு மொறுன்னு வரும். இது பாருங்க, நல்லா ப்ரௌனாக வருது. இதுதான் நம்ம எடுக்கிற ஸ்டேஜ். சைட்லலாம் ப்ரௌனு எடுக்கிற ஸ்டேஜ். இப்போ நம்ம எடுக்க போகிறோம். நல்ல இதை நம்ம ஹோட்டல் தோசை மாதிரி சூப்பரா இருக்கும். இப்ப அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இட்லி எடுக்க போறோம். இட்லி வெந்துருச்சு நல்லா. அதுல நீங்க தண்ணி தொளிச்சு எடுக்கலாம், ஸ்பூனை வச்சு நீங்க ஆறினோடனே எடுக்கலாம். ரெண்டுலயும் எதுவும். இப்ப நம்ம இட்லியும் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இட்லி பஞ்சு போல வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இட்லி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது கூட நீங்கள் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிடுங்க. இந்த ரெண்டாவதையும் சூப்பராக இருக்கும். கருத்து ஏதாச்சும் கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போடுங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் அவசியம் போடுங்க. பாய்.